അഫലാ യതൂബൂന ഇലല്ലാഹ്. അല്ലാഹുവിടത്തിലെ തൗബാവിൻ മൂലമാക നിങ്ങൾ അല്ലാഹുവൈ നോക്ക മാട്ടീർകളാ, അല്ലാഹുവിടത്തിലെ തിരുമ്പി വരമാട്ടീർകളാ എന്ന് അല്ലാഹ് റബ്ബുൽ ആലമീൻ അവനുടേ പുസ്തകമൽ ഖുർആനിലെ അല്ലാഹ് കേൾക്കിറാൻ. അഫലാ യതൂബൂന ഇലല്ലാഹി വയസ്തഗ്ഫിറൂനഹു വല്ലാഹു ഗഫൂറുർ റഹീം. அல்லாஹ்விடத்திலே இந்த மக்கள், இந்த மனிதர்கள், இந்த முஸ்லிம்கள், இந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப மாட்டார்களா? அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்ட மாட்டார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, இரக்க குணமுடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களில் மலக்குகள் கிடையாது. யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள், அல் மஅசூமு மன் அஸமஹுல்லா. யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தௌவாபூன், தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள், தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது. எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால், தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இஸ்திகஃபாரை சொல்லுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம். ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது. தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்திகஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கூறினார்கள், அக்ஸரூன் நாஸிலா யஅரிஃபூன கத்ர தௌபத்தி வலா ஹகீகதஹா, மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா, அத் தௌபா, அதனுடைய உண்மையான அரபி மொழியின் அர்த்தம் அர் ருஜூ, திரும்புதல். அதனுடைய வழக்கத்திலே தௌபா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் அர் ருஜூ அன் குல்லி மா யக்ரஹுல்லாஹு பாஹிரௌ வ பாத்தினா இலா குல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு பாஹிரௌ வ பாத்தினா. எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ, அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவை மேற்கொண்டவர்கள். திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி, காரியங்களை நோக்கி, செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான், மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அல்லாஹ் இங்கே பாவங்கள் செய்தவர்களே என்று அழைக்கவில்லை, ஐயுஹல் முஸ்னிபூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கவில்லை, ஐயுஹல் முஃமினூன், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே நுழைந்திருக்கும்.
இஸ்லாமிலும் நீங்கள் தௌபாவை பார்க்கலாம், ஈமானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம், இஹ்லாஸிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம், இஹ்சானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் வதுபு இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியடைவீர்கள். அஹ்லுல் ஃபலாஹ், வெற்றியடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் வெறுக்கின்ற, அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திரும்பிக் கொண்டு இருங்கள் என்று மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் லம் யதுப், யார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்யவில்லையோ, அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறான். அஹ்லுல் ஃபலாஹ், வெற்றியடையக்கூடிய கூட்டம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொண்டே இருக்கும். தோல்வியின் கூட்டம், துல்மின் கூட்டம், அநியாயத்தின் கூட்டம், யார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக நெருங்கியவர்கள் வெற்றியடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவின் சிறப்பை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அழைக்கிறான். அந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும் என்றால் கேளுங்கள். தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான உண்மையான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே மேற்கொள்ளுங்கள். அஸா ரப்புக்கும் ஐயுகஃபிர அன்கும் சையிஆதிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை உங்களிடம் இருந்து நீக்குவான். வயுதுஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவன வதிகளிலே உங்களை நுழைவிப்பான். நாளை மறுமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நாளை மறுமையுடைய கேவலத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாருக்கு பயம் இருக்கிறது? நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது, அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது? நபி இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். வலா துஹ்சினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ், அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுவை அழைக்கிறார். கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹுடைய நண்பர் அழைக்கிறார். வலா துஹ்சினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ், மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளிலே, மனிதர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, யா அல்லாஹ், இந்த இப்ராஹிமை உன்னுடைய ஹலீலை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று. ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்வை அஞ்சிய தன்மையை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு கொடிய குற்றம், யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை, அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட, என்ன, அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் மன்னிப்பா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், இன் அல்லாஹ் லா யஃஃபிரு அய்யுஷ்ரக பி வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்கை மன்னிக்கவே மாட்டான். அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே,
தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது. ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷ்ரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த ஷிர்க்கையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? மன்னிக்க மாட்டானா? என்ன அர்த்தம்? யார் முஷ்ரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து முஷ்ரிக்கான நிலையிலேயே ஷிர்க்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய ஷிர்க்கை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்கிறான், இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஷிர்க்கை மேற்கொண்டாலும் எவ்வளவு பெரிய கொடிய ஷிர்க்கை அவர் அல்லாஹ்விற்கு இணையாக துணையாக ஆக்கியிருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதை தெளிவுபடுத்துகிறான். வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர், மூமின்களுடைய தன்மை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை, அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் தங்களுடைய தேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸ் அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உரிமையாக்கிய உயிர்களை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமன் யஃபஅல் தாலிக் யல்கா அஸாமா يضاعف له العذاب يوم القيامه ويخلد فيه مهانا. யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாவை தவிர பிறரை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க், அல்லாவை அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம், விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம், இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃப உலாயிக யுபத்திலுல்லாஹு சையிஆத்திஹிம் ஹசனாத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனிலே அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்க கூடிய மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மூன்று கொடிய பாவங்களை செய்தாலும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தால் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. யார் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும், கொஞ்சம் கேளுங்கள், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலை, ஷிர்க், ஜினா, இது போன்ற பாவங்களை செய்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அறியாமல் செய்து விட்டேன் என்ற அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் தௌபாவை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி விடுகிறான். வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் கூறுகிறான், والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. الله அவனுடைய அன்பை நிரூபிக்க கூடிய அடுத்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் மானக்கேடான செயல்களை செய்கிறார்களோ தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிறார்களோ அப்படி அநீதம் பாவங்களை செய்ததற்கு பிறகு ஜக்கருல்லாஹ், யார் அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தகஃபரூ லிதுனூபிஹிம் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ஸ்னூப இல்லல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம்,
அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்க கூடிய வசனம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. இங்கே யாரை அழைக்கவில்லை? பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். லா இலாஹா இல்லல்லாஹ். Mm-hmm.